ஆறு தனிப்படைகள் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அமைச்சு அந்த 3D அவர்கள் யாருன்றதை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி முழு ஃபுல் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். 1,27,500 ரூபாய். இதை தொடர்பாக ஒரு 6 அக்யூஸ்டு நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண இந்த கொள்ளைக்காக யூஸ் பண்ண 2 கார்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். நம்ம அவங்க யூஸ் பண்ண வங்கி கணக்குகள் எல்லாமே இது பண்ணியிருக்கோம். இந்த கொள்ளை ஏற்பட்ட முறையை பார்த்தீங்கன்னா, 2,000 ரூபாய் நோட்டு கொடுக்குறோம், 500 ரூபாய் நோட்டு திருப்பி கொடுங்க எங்களுக்கு, அதுக்கு 15% கமிஷன் உங்களுக்கு தரோம் அப்படின்னு ஒரு ஸ்கேம் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம விக்டிம் அவரை தொடர்பு கொண்டு, நாங்கள் 2,000 ரூபாய் நோட்டு 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் 85 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்தா போதும், 15% உங்களுக்கு கமிஷன் தரோம் அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி அவர் ஏமாத்தி வரவழைச்சு, அவர்கிட்ட அவர் மொத்தமாக கொண்டு வந்த 1,27,500 மொத்தமாக அவங்க வண்டியில் எடுத்துட்டு அவரை கீழே இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க கம்ப்ளீட்லி. இதுதான் அவங்க பண்ண மெத்தட் ஆஃப் ஸ்கேமு. இதற்காக அவங்க ஒரு 3 நாட்களில் இவருக்கு ஃபோனில் பேசி தொடர்பு கொண்டு இவர் வழியாக இந்த மாதிரி பணத்தை அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணது. இது தொடர்புடைய ஆக்சுவலி நபர்கள் பார்த்தீங்கன்னா 6 பேர், மீனான் ஒரு லேடி, தென் பாண்டியன் ஒருத்தர், அழகர் சாமி, கவாஸ்கர், சௌமியன், சின்ன குட்டி, இவங்க 6 பேர் சேர்ந்து தான் இந்த கூட்டு முயற்சி இந்த கூட்டு கொள்ளையில் மொத்தமாக ஈடுபட்டு விக்டிம் பிரகாஷ் அவர்கிட்ட இருந்து இதை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. நமக்கு ரிப்போர்ட் வந்து வித்தின் 12 ஹவர்ஸ் இந்த முழு பணத்தையுமே அண்ட் அக்யூஸ் எல்லாருமே செக்யூர் பண்ணி ஃபுல் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எதுவாக இருந்தது. இது இந்த கம்ப்ளீட்டாக பிடிக்கிறதுக்காக நம்ம வால்பாறை உட்கோட்டை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைச்சு அந்த கார் எங்கே வந்தது, யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்து தென் ஃபர்தர் ஃபாலோ பண்ணி மதுரை உசிலம்பட்டி கிட்டக்க இவங்க எல்லாருமே நம்ம இன்டர்செப்ட் பண்ணி செக்யூர் பண்ணது கம்ப்ளீட்லி. இதற்கு அவங்க யூஸ் பண்ண கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வென்டோ கார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரீசா கார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, இரண்டுமே பறிமுதல் செய்யப்பட்டது, ரெண்டுமே எஸ்ஓசிக்கு வந்தது கம்ப்ளீட்லி. இது வரைக்கும் செக் பண்ணும்போது ப்ரீவியஸ் கேஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த 2,000 ருபீஸ் சடனாக பேங்க்கில் செப்டம்பருக்குள்ளே ஒப்படைக்கணும் அப்படின்றத ஒரு ஐடியாவாக யூஸ் பண்ணி ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணுங்க. எங்ககிட்ட நிறைய 2,000 ருபீஸ் இருக்கு, நாங்கள் மாற்றணும், ப்ராப்பராக கொடுக்க முடியாது, பேங்க்கில் போய் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்களே ஒரு கதையை சித்தரித்து நார்மலான ஒருத்தர் கிட்ட கொடுத்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். வி வில் இன்வெஸ்டிகேட் ஃபர்தர் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு. இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்பாட்டுக்கு வந்தவங்க, பின்னாடி இருந்தவங்க, அவங்க ஃபோன் கால்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுது இந்த 6 பேர் தான் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்கவரி ஆஃப் மணி இந்த 6 பேர் தான் பங்கு போட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து எல்லாருக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக அமௌண்ட்டை. மேலும் யாராவது இன்வால்மெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம் கம்பல்சரியாக. பிரகாஷ் லோக்கலில் கோல்டு புல்லியன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அவர்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ பெரிய தொகையை எப்படி நீங்கள் பேங்க் வழியாக பொருளை கொண்டு போகாமல் தனியாக ஒரு வண்டியில் எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வரீங்க, இது மாதிரி ரெகுலராக பண்ணுறது சாமானிய மக்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிலேட்டடான ஆவணங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணுவோம். ஃபர்தர் இதுக்கான சோர்ஸ் அமௌண்ட்டையும் அவங்க சொல்கிறதுக்காக ஐடி டிபார்ட்மெண்ட் காண்டாக்ட் பண்ணுவோம் கம்பல்சரியாக. அந்த ஆவணங்களை செக் பண்ணுறது ஐடி டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக எழுதுவோம், அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த பணம் இப்போ ரெக்கவர் பண்ணதே நீதிமன்றம் மூலமாக தான் அவங்களுக்கு திரும்பி போகும். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக நமக்கு எடுத்து ரெக்வஸ்ட் போகும், இந்த மாதிரி ஒரு சீசர் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த இன்னாரோட பணம் அப்படின்னு சொல்லி சீசர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அவங்களுமே ஆட்டோமேட்டிக்காக ஐடி டிபார்ட்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகி சோர்ஸ் அவங்ககிட்ட கேட்பாங்க, விக்டிம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஆவணங்கள் காமிப்பாங்க. இந்த குற்றவாளிகள் 6 பேரில் சின்ன குட்டின்றவர் லோக்கல் பொள்ளாச்சியை சேர்ந்தவர், மீதி 5 பேருமே மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்குள்ள காண்டாக்ட் அப்படின்றது அவங்க இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் ஃபர்தர், எப்படி கரெக்டாக இந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி இவர் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. விக்டிம் கிட்ட ப்ரிலிமினரியாக விசாரிச்சும் போது பார்த்தீங்கன்னா அவர் ரெகுலராக தொடர்புடைய ஒரு நண்பர் மூலமாக இந்த மாதிரி ஒரு காண்டாக்ட் வந்துச்சு எனக்கு, 15% கமிஷன்றதுனால நானும் போனேன், 1 கோடியில் 15% எனக்கு வருதுன்னா நல்ல கமிஷன் சொல்லிட்டு நான் போனேன், அதனால ஏமாந்துட்டேன் அப்படின்றாரு அவர். இல்லை இல்லை, இதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க.